Hello friends, welcome back to my Indian home and kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டை எப்படி எப்போதும் நல்ல நறுமணத்தோட வாசமா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறது அப்படின்னா. ஸோ இந்த மெத்தட் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது நம்ம செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பொருள் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ வந்து இந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இசென்ஷியல் ஆயில்ஸ். இசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணனா அது வந்து இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச இசென்ஷியல் ஆயில் எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. லெவெண்டர், யூக்கலிப்டஸ், ஜாஸ்மின், ரோஸ், பெப்பர்மீன், டீ ட்ரீ, லெமன், இந்த மாதிரி நிறைய வாசத்தை கொண்ட இசென்ஷியல் ஆயில்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பியூரான இசென்ஷியல் ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் அண்ட் லெவெண்டர், இது ரெண்டு தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம வீட்டை வாசமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம மூட் டவுனாக இருக்கிற டைமில், ஸ்ட்ரெஸ் டைமில், இதுக்கெல்லாம் வந்து இந்த லெவெண்டர் இசென்ஷியல் ஆயில் அரோமா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்சோம்னியா, தூக்கம் வராமல் இருக்கிறது, ஹெய்டேக், இதெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் இது. ஸோ இப்போ இந்த மெத்தட்க்கு வந்து இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்னர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆயில் டிஃப்யூசர், நம்ம எலக்ட்ரிக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி கேண்டில் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்யூசர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தட். இதுக்கு வந்து தேவையானது இந்த டீ லைட் கேண்டில். கீழே வந்து இந்த கேண்டில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் இசென்ஷியல் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த டீ லைட் கேண்டில் பார்த்தீங்கன்னா சென்டட் இருக்குது, அன்சென்டட்டும் இருக்குது. இப்போ இந்த பர்பிள் கலர் வந்து லெவெண்டரோட சென்டட்டோட, நீங்கள் ஒயிட் கலர் வாங்கினீங்கன்னா வந்து அதை வாசம் இல்லாத கேண்டில். ஸோ இதுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வாசம் இல்லாத கேண்டில் வாங்கினாலே போதுமானது. இது என்னோடய ஈக்கியா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் ஹாலில். ஸோ அங்கே வாங்கின கேண்டில் தான் இந்த கேண்டில். வந்து நம்ம தண்ணியில் கூட கொளுத்தி வச்சா வாசம் வரும், ஏன்னா லெவெண்டரோட ஃப்ரேக்ரன்ஸ் இதில் இருக்கிறனால. இப்போ என்கிட்ட வந்து அந்த ஒயிட் கேண்டில் இல்லை. ஸோ இதுதான் இருக்குது, நான் இதில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, இப்போ பர்னர் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா, இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஒயிட் கலர் செராமிக் பர்னர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த தண்ணி ஊற்றுற அந்த குழி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறனால தண்ணியும் நிறைய ஊற்ற முடியாது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஷேப் வந்து கொஞ்சம் ரவுண்டு உள்ளுக்கு இறங்கின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கினீங்கனாக்கா தண்ணி நிறைய ஊற்றி கொஞ்சம் ரொம்ப நேரமாக எரியும். இப்போ வந்து அது நான் எப்படி உங்களுக்கு கொளுத்துறேன்னு காட்டுறேன். இந்த இசென்ஷியல் ஆயில் வந்து ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். இப்போ அந்த கேண்டில் வந்து கொளுத்தி அந்த பர்னருக்கு கீழே நம்ம வைக்க போகிறோம். தண்ணி இதில் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இசென்ஷியல் ஆயில் ஒரு 4 drops விட்டால் போதும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் பர்னர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இது நெருப்பு நம்ம கேண்டில் வச்சுருக்கோம் உள்ளுக்கு. அடுத்தது வந்து அதை நீங்கள் எப்போதும் மானிட்டர் பண்ணணும், ஏன்னா மேலே தண்ணி குறைஞ்சிச்சுனாக்கா அந்த செராமிக் வந்து சூடேறி வெடிக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதனால் தண்ணி குறைய குறைய ஃபீல் பண்ணிக்கணும். அந்த கேண்டில், டீ லைட் கேண்டில் எரிஞ்சு முடிஞ்சதும் அதை நம்ம வந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை தூக்கி வீசிடலாம், அடுத்த ஒரு கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பர்னர் ஏற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதை எங்கே சூஸ் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு சேஃபான லொக்கேஷனாக வைக்கணும். நல்லா ஒரு ஃப்ளாட்டாக, இப்போ டைல்ஸ் மேலே அந்த மாதிரியான ஏரியாலாம் வைக்கணும், ஏன்னா இது வந்து சூடு ஏறும் அப்படின்றனால. கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேட் மாதிரி கொடுத்துருக்கேன், ஹீட் ப்ரூஃப்காக ஒரு மேட் கொடுத்து அதுக்கு மேலே தான் இந்த பர்னர் நான் வச்சுருக்கேன். இந்த இசென்ஷியல் ஆயில் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கணும், ஏன்னா இது மார்க்கெட்டில் டூப்ளிகேட் கூட இருக்குது. இந்த இசென்ஷியல் ஆயில் வந்து நேச்சுரலாக பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள், அதனால் இது நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் தர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸையும் இது தருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடையும் நல்ல ஒரு வாசத்தோடு நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த இசென்ஷியல் ஆயில் வந்து தண்ணியில் டைலோட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை வந்து தனியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இசென்ஷியல் ஆயில் ட்ராப்ஸ் மட்டும் விட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது. தண்ணியோட டைலோட் பண்ணி தான் இசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த அரோமா தெரப்பி மெத்தட் மூலயமா நம்ம வீட்டை எப்படி நல்லா வாசமாக வச்சுருக்கலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.